நான்கு வழிச்சாலையில் குறுக்கே புகுந்த அரசு பேருந்து காரின் மீது பயங்கரமாக மோதியதில் மூன்று பேர் பலத்த காயம். பெங்களூரில் இருந்து மதுரை மேலூரை நோக்கி சென்ற காரை மதுசூதன ராவ் என்பவர் ஓட்டி வந்தார். அப்பொழுது ஆர்த்தி ஹோட்டல் முன்பாக மதுரையிலிருந்து சேலம் நோக்கி 50 பயணிகளுடன் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியைச் சேர்ந்த 52 வயது கணேசன் என்பவர் ஓட்டி வந்த அரசு பேருந்து திடீரென ஹோட்டலுக்குள் செல்வதற்காக நான்கு வழிச்சாலையில் குறுக்கே திரும்பியது. இதில் நேராக வந்த காரை குறுக்கே புகுந்த பேருந்து பயங்கரமாக மோதி தள்ளியது. இதில் கார் அப்பளம் போல் நொறுங்கியது. காரை ஓட்டி வந்த மதுசூதன ராவ் மற்றும் பெங்களூரு நெடுஞ்சாலைத்துறையில் வேலை பார்க்கும் மதுசூதன ரெட்டி வயது 53, ரவி வயது 45 ஆகிய மூன்று பேரும் பலத்த காயமடைந்தனர். விபத்தை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக காரில் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்தவர்களை மீட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கூம்பூர் போலீசார் 108 ஆம்புலன்ஸ் மூலம் காயமடைந்தவர்களை வேடஞ்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.